அனைவரது வாழ்விலும் ஒரு முக்கிய சம்பவம் நிச்சயம் நிகழும். அனைத்து கனவுகளும் அனைத்து ஆசைகளும் அனைத்து விருப்பங்களும் தகர்ந்து போகும் நிகழ்வு. திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் தரைமட்டமாகும். அச்சமயம் ஒருபுறம் தர்மம் இருக்கும், மறுபுறம் சுகம் இருக்கும். அந்நிலையையே தர்ம சங்கடம் என்பார்கள். தர்ம வழியினை மேற்கொண்டால் சங்கடம் உருவாகும். தர்மத்தினை தியாகம் செய்தால் சுகம் கிட்டும். சற்றே சிந்தியுங்கள். சிலருக்கு உறவுகளுக்கு விரோதமாக சத்தியத்தை உரைக்கும் நிலை ஏற்படுகிறது. தரித்திரம் தலைவிரித்தாடும் வேளையில் இலகுவாக களவாடும் மார்க்கம் சிலருக்கு புலப்படுகிறது. ராஜ்யத்தை ஆளும் ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்ற ஒரு நாட்டின் அரசன் மூலமாக சில வேளைகளில் அதர்மம் பிறக்கிறது. பலரது வாழ்வில் இது போன்ற நிகழ்வுகள் நிகழ்கின்றன. ஆனால் பலர் இதுபோன்ற நிலைகளை தர்ம சங்கடம் என்னும் ரூபத்தில் காண்பதில்லை. நல்வழி யாது என்பதை அவர்கள் ஆலோசிப்பதே கிடையாது. ஈக்களின் கூட்டம் இனிப்பினால் கவர்ந்து இழுத்து வரப்படுவதைப் போல அனைவரும் சுக மார்க்கத்தை தேடுகிறார்கள். ஆனால் உண்மையில் தர்ம சங்கடம் என்னும் க்ஷணம் இறைவனாகப்பட்டவன் விலகும் க்ஷணமாகிறது. உருவான இன்னலை கண்டு பயம் கொள்ளாமல், சுகத்தினால் ஈர்க்கப்படாமல் தர்ம வழியில் திடமாக நின்றால் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் விலகிச் செல்லாது. காற்றோடு மோதும் மரத்தின் இலையானது மரத்திலிருந்து விடுபட்டு ஆகாயத்தில் காற்றோடு பறக்கிறது. காற்றுக்கு தலை வணங்கும் புல்லானது பூமியிலேயே நிலைத்திருக்கிறது. தர்ம சங்கடத்தின் வேளையில் நாம் சங்கடத்திலிருந்து விலகினால் சுகமானது கிட்டும், வாழ்வு ஆனந்தமாகும். ஆனால் எதிர்காலத்தில் விரக்தி உண்டாகும். ஆன்மா தரித்திர நிலையை பெறும். இறைவன் அருளிலிருந்து வெகு தொலைவு செல்ல நேரிடும். சிந்தித்து செயலாற்றுங்கள்.